வேளாண் மசோதா சட்டம் போன ஒரு கடந்த ஒரு வாரமாக தான் இப்படின்னு ஒன்று ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் சில பேருக்கு இதை பற்றின ஒரு முழு விவரம் தெரியாமலே கூட இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை எதிர்த்து நமது பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒன்னா கூடி ஒருங்கிணைஞ்சு ஒரு திட்டமிட்ட முறையில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு நமது விவசாயிகள்னால மிகவும் பெரிய அளவில் திட்டமிடப்பட்டு சரியான முறையில் இன்னமும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அப்படி அந்த விவசாய மசோதனா என்ன அப்படின்றதையும் அதை தொடர்ந்து நம்மளும் நம்மளோட அடுத்த வேலைக்கு விவசாயத்திலிருந்து வந்த ஒரு பொருளை தான் உணவாவே சாப்பிட போறோம் அப்படின்ற ஒரு பொறுப்பு உணர்ச்சியோட இந்த காணொலியில தொடர்ந்து பார்ப்போம். நம்ம மட்டும் இல்லை நம்மளோட அப்பா அம்மான்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு இந்த விடுதலை போராட்டம்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கும் தெரியாதுன்னா இப்போ அந்த டெல்லியில் நடக்கிற அந்த போராட்டமே இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். இப்போ இந்த விவசாய மசோதாக்கு எதிரான போராட்டம்னு ஒன்று நடக்குது அப்படின்றது நம்ம காதில் வந்து சேர்றதுக்கே இவ்வளோ நாட்கள் ஆயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடியே வட மாநிலங்களில் சேர்ந்த விவசாயிகள்லாம் அவங்கவுங்க மாநிலத்திலே உட்காந்துக்கிட்டு இந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து இதுவரைக்கும் போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் அந்த விவசாய மசோதா சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதோ அந்த நேரத்திலேயே உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சராக இருந்த ஹர்சிம்ரத் கவுர் பாதல் அப்படின்ற ஒரு பெண் அமைச்சர் அந்த விவசாய மசோதா சட்டத்தை கிழிச்சு அவங்களோட எதிர்ப்பு அந்த சட்டத்துக்கு எதிராக தெரிவிச்சு தன்னோட பதவியிலிருந்து விலகி இருக்காங்க. அப்படி இந்த சட்டத்தில் என்னதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டி முறைகள் வேணாம், அதுக்கு மாற்றா வேற ஒன்னு பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சட்டத்தில் மாறி இருக்க ஒரு திருத்தம். ஆனா இந்த மண்டி முறையை ஒழிக்கிறது இடைத்தரகர்களை ஒழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பாதிப்பே வராது. பாதிப்பு வராது. ஆனா எந்த விவசாயிகளுக்குன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு விவசாயி ஒரு ஏக்கர் நிலத்துல அவரோட குடும்ப தேவைகளுக்கு மட்டுமே விவசாயம் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் விற்பனை செய்யற விவசாயிக்கு இது எந்த விதத்திலுமே பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா விவசாயத்தையே முதன்மை தொழிலாக கொண்டு பெரிய அளவுல நெல்லு காய்கறின்னு இந்த மாதிரி விவசாயம் செய்யற விவசாயிகளுக்கு கண்டிப்பா பெரிய அளவுல பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்ப பொதுவா மண்டி முறைன்னு எடுத்துக்கிட்டு அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயம் பண்ணி அந்த பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு இடைத்தரகர்கள்கிட்ட விற்பாங்க. அவங்க தான் அதை எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்டு கடைன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த முறையை ஒழிச்சுட்டா விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் கிட்ட போற பணம் டைரக்டா இவங்க கிட்ட வந்து சேர்ந்துருமே இவங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் இல்ல. மண்டி முறை மட்டும் ஒழிக்கப்பட்டா அதுக்கு மாற்றாக அதை வாங்குறதுக்கு பெரும் முதலாளிகளும் பெரும் பணக்காரர்களும் மட்டும்தான் வருவாங்க. அந்த மாதிரி நடந்தா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அந்த கார்பரேட் முதலாளிகள் விவசாயிகள் கிட்ட வியாபாரம் பண்ணும்போது ஒப்பந்த முறையில தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா வாங்குற பொருட்கள்ல தரக்கட்டுப்பாடு பாக்குறது. இப்ப இந்த தரக்கட்டுப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் முதலாளிகள் விவசாயிகள் கிட்ட பொருட்களை வாங்கும் போது எனக்கு இந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் இந்த சைஸ்ல தான் இருக்கணும், இந்த கலர்ல தான் இருக்கு, இந்த மாதிரி இருக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் சீட்லெஸ் கிரேப்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி எனக்கு இந்த தரத்துல இருக்க பழங்கள் தான் வேணும், இந்த மாதிரி மாறுபட்ட காய்கறிகள் தான் வேணும், அதை மட்டும் தான் நான் வாங்குவேன், அந்த மாதிரி தான் நீங்க விளையவே வைக்கணும் அப்படின்லாம் கூட அந்த கார்பரேட் முதலாளிகள் சொல்லலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த விவசாயம்னு பார்த்தோம்னா அது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், இயற்கையோட உதவியில மட்டுமே நடக்கிற ஒரு வேலை. அதுல என்ன விளையுமோ அதுதான் விளையும். நம்ம இதுதான் வரணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமாகவும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்னா களை புடுங்கி நீர் பாய்ச்சி உரமிட்டு அதை பாதுகாத்து வளர்க்க மட்டும்தான் முடியும். மற்றபடி இயற்கை என்ன வளருமோ அது மட்டும்தான் வளரும். அப்போ இந்த கார்பரேட் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா விவசாயிகள் விளை வச்சதை இது என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு, நான் நிர்ணயித்த தரத்துல இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு விளைபொருளை தான் உங்களால விளைவிக்க முடியும். அதனால நான் தர்ற விதைகளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளையோ இல்ல அதிக அளவுல இருக்கிற ரசாயன உரங்களையோ தந்து விவசாய முறையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போதான் நிறைய இளைஞர்கள் விவசாயத்து மேலேயே ஒரு ஆர்வம் கொண்டு இயற்கை விவசாயம் மாற்று விவசாயம் மண் சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவையே ஏற்படுத்தும். அப்போ என்ன முன்னாடியெல்லாம் தரக்கட்டுப்பாடே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. அது எப்படின்னா விளைபொருட்கள்லாம் அரசு கொள்முதல் நிலையத்தில் எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அதை அங்கே எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சு தரம் பிரிப்பாங்க. ஆனா இந்த முறையில் பார்த்தீங்கன்னா அந்த பெரும் முதலாளிகள் அந்த நிலத்துக்கே வந்து இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதனால விவசாயிகள் தான் பெருசாக அடி வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு. அது எப்படின்னா விவசாயிகளால தாங்க விளைவிச்ச பொருளுக்கு அவங்களாலே விலையை நிர்ணயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால அரசாங்கமே குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு ஒன்னு நிர்ணயம் பண்ணாங்க. உதாரணத்துக்கு இப்ப 1 குவிண்டால் நெல்லோட விலைன்னு பாத்தீங்கன்னா 1800 ரூபா, அப்ப 1 கிலோ நெல்லோட விலைன்னு பாத்தீங்கன்னா 18 ரூபா, அதுக்கு குறைச்சு யாருமே வாங்க கூடாது. இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்துட்டு வந்ததுனால இது வரைக்கும் விவசாயிகள் ஓரளவுக்கு நஷ்டமாகாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்ற ஒன்னு கிடையாது.
முடியாது. அதனால கார்பரேட் நிறுவனங்கள் அந்த நெல்லை 18 ரூபாய்க்கு வாங்கலாம், 10 ரூபாய்க்கு வாங்கலாம், ஏன் 5 ரூபாய்க்கும் கூட வாங்கலாம். அவன் சொல்றது அதுக்கு விலை, அவன் கொடுக்கறது அது காசு. இந்த சமயத்திலையும் விவசாயினால விலையை நிர்ணயிக்கவே முடியாது. சரி, இந்த சட்டம் வந்தாலும் வாங்குற பொருளுக்கு கொடுக்கற தொகை ஒழுங்கா வந்து சேரும்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு விதி இருக்கு. இப்ப அவங்க வாங்குற பொருளுக்கான தொகையை விவசாயிகள்கிட்ட 3 பங்குல 2 பங்கு தான் கொடுப்பாங்க. மீதம் இருக்கிற தொகையை அந்த தரக்கட்டுப்பாடு முடிஞ்சு அவங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். இதுதான் இதுல நடக்கும். ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு கொள்முதல் நிலையங்கள் எடுத்துட்டு போய் பொருளை கொடுத்தோம்னா அவங்க பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்லயே விவசாயிகளோட பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அது இல்லாம இந்த மண்டி மூலமாகவோ இடைத்தரகர்கள் மூலமாகவோ நம்ம பொருளை விற்கணும்னு பார்க்கும்போது அவங்க அந்த இடத்துல பொருட்களை வாங்கிட்டு அதுக்கான காசை அந்த இடத்துல உடனே கொடுத்துருவாங்க. அப்ப கூட விவசாயிகளால எந்த தரகர் அதிகமான விலை கொடுத்து வாங்குவாரோ அவர்கிட்ட மட்டும் விற்கிறதுக்கான ஆப்ஷன் இவங்க கிட்ட இருக்கும். அதனால இவங்களுக்கு லாபமும் வந்து சேரும். இப்ப இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து விவசாயிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் வியாபாரத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களே ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சு அவங்களே அதை பேசி தீர்த்துக்கணும். ஆனா அப்போ பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களால முடிஞ்ச ஒரு பெரிய லெவல்ல இருக்க ஒரு வக்கீலை கூட்டு வந்தா பேச வைக்க போறாங்க. நம்ம ஏழை விவசாயி பாத்தீங்கன்னா அவரால் அந்த இடத்துல என்ன பேசி என்ன வாக்குவாதம் பண்ணி அவரோட நியாயத்தை வாங்கிக்க முடியும். சரி, அங்க முடியலன்னா அவங்க கோர்ட்ல போய் 30 நாட்களுக்குள்ள அதுக்கான பதிலை கேட்டுக்கலாம். அங்கேயும் முடியலன்னா அவங்க அவங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட போயிட்டு அதுக்கான நீதியை ஒரு 30 நாட்களுக்குள்ள கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, இப்படி இவங்க இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி அலைஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ஏழை விவசாயி இதுக்காக செலவை எப்படி அவர் ஈடுகட்ட முடியும்? எதை வச்சு அவர் எந்த நம்பிக்கையின் மூலமா அடுத்த போகத்தை விவசாயம் பண்ணுவாரு? இதுல பாத்தீங்கன்னா மாநில அரசு கூட தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமா ஏதாவது முரண்பாடு வந்தா நம்ம அரசு கூட விவசாயிக்கு ஆதரவா எதுவும் பண்ண முடியாது. அது அந்த விவசாயியும் குறிப்பிட்ட நிறுவனமும் மட்டுமே சேர்ந்து முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த அரசு கொள்முதல் நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அது கூட இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போனா ரேஷன் கடையில கூட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் ரேஷன் பொருட்கள்லாம் அரசு கொள்முதல் நிலையங்கள்ல இருந்தா வரும். ஆனா இப்ப தனியார் நிறுவனங்கள்கிட்ட அதெல்லாம் போயிருச்சுன்னா அவங்க தர்றதா பொருள், அவங்க விற்கிறதா விலை. இப்போ இதுதான் இந்த வேளாண் மசோதா சட்டம். இது வந்தா இதெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு காரணத்தினாலதான் நமது பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடும் குளிரும் பார்க்காம முழக்கங்கள் எழுப்பி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம சென்னையில இருக்க மக்கள் எல்லாம் காலங்காலத்தால் ஒரு 5 மணிக்கு வெளியே போய் நின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல குளிர் அடிக்குதுன்னு. இப்ப சில பேர் நைட் நேரத்துல ஃபேன் போடாம கூட தூங்கிட்டு இருப்பீங்க. அப்படி நம்ம ஊர்ல இந்த நிலைமை இருக்கும் போது அதிக குளிர் இருக்க வட மாநிலங்கள்ல டெல்லியில இருக்க சாலைகள்ல இருந்துகிட்டு விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த சமயத்துல நம்ம ஊர் டிவி சேனல்ஸ்களும் ஏன் நீங்களும் நானும் கூட என்ன பண்ணிருப்போம்? ஜல்லிக்கட்டுக்காக போராட தெரிஞ்ச நம்மளுக்கு அந்த மாட்டுக்கே ஆதாரமா இருக்க விவசாயத்துக்காக ஒரு குரல் கூட கொடுக்க முடியலன்றதுதான் வெளிப்படையான உண்மை. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்க விவசாயிகள் கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை நம்ம ஊர்ல நம்ம மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? சிவகங்கை மாவட்டத்தில் இளையன்குடி கிராமத்துல தாழ்த்தப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணோட இறந்த உடலை ஒரு பொது பாதையில எடுத்துட்டு போக கூடாதுன்னு மத்த சமூகத்தை சேர்ந்தவங்களை எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த உறவினர்கள் 12 மணி நேரமா உடல் அடக்கம் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. சாதி சான்றிதழ் வாங்க போனா நீங்க பண்ணி மேய்க்கல, நீங்க சாட்டையால் அடிச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கல அப்படின்னு கேவலமான முறையில ஒரு குறிப்பிட்ட மக்களை அரசு அதிகாரிகளே நோக்கடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம ஊர்ல ஒற்றுமையா இருக்காங்க மக்கள். இதை பத்தியும் விவசாய மசோதாவை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த வேலை கூட விவசாயத்தின் மூலம் வந்ததையே உணவாக உட்கொள்ள போக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இதை பகிருங்கள். முடிவு எதுவாக இருந்தாலும் ஏறு பிடித்து சோறு போட்ட விவசாயியும் விவசாயமுமே வெல்லட்டும். பாண்டைக்கு ஒரு பாதி ஆவி போச்சே, அட்டைக்கு சரி பாதி ரத்தம் போச்சே, எங்க வேலும் போல போச்சே, அது கண்காணி செருப்புக்கு தோதா போச்சே.